Hello guys, warm welcome to Wow Home. இன்னைக்கு நம்ம வீடியோல மீன் பொளிச்சது ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ இதுதான். பட் கிளியரா இல்லன்னு சொல்லி எல்லாரும் கேட்றீங்க. சோ இந்த ரெசிபி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பொளிச்சது ரெசிபிக்கு எப்போவுமே பாறை மீன் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாம்ப்லெட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டேலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணும் போதே நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷோட டாப் லேயரில் ஒரு லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா அப்ளை பண்ணும் போது நல்லா சோக் ஆகும். இப்போ ஃபிஷ்ஷை கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, ப்ளஸ் இது கூட புளிப்புக்கு ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொளிச்சதுக்கு நம்ம தனியாக மசாலா ரெடி பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் நம்ம மசாலா அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே கட் பண்ணி வச்சுருக்க லேயர்லேயுமே நல்லா மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டபுள் லேயர்லேயுமே மசாலா அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை நல்லா டபுள் சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேம் ஆயிலே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சாட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம மீன் குழம்புக்கெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம். பட் மீன் பொளிச்சதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணும் போது மெயின் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்ல ஒரு ஸ்மாஷிய கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரையில் வேற உப்பு சேர்த்துருக்கோம், நல்லா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா சால்ட் பண்ணிவிட்டு இது கூட மசாலா ஆட் பண்ணலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 minutes குக் பண்ணால் போதும். ஒரு 10 minutes அந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கரம் மசாலா ஆட் பண்ணும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா திக்கானதுக்கப்புறம் கடைசியாக இது கூட ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 minutes அதை குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி அதில் கரெக்டாக ஃபிஷ்ஷை ப்ளேஸ் பண்ணி ஃபிஷ்ஷோட உள்ளேயும் மசாலா ஸ்டஃப் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் நடுவுலையும் நல்லா மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ டாப் லேயர் ஃபிஷ்லையும் நம்ம மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 layers வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இலையில் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷோட சென்டர்லேயும் நல்லா மசாலா வச்சுட்டு டாப் லேயர்லேயும் மசாலா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த வாழை இலையை நல்லா க்ளோஸ் பண்ணி கட்டிடலாம். வாழை இலையை நல்லா கட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபாயில் பேப்பரில் அந்த வாழை இலையை வச்சு நல்லா ரேப் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வாழை இலையே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டினதுக்கு மேலேயும் ஒரு லேயர் வாழை இலை வச்சு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பேனில் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு 5 minutes இதை ஸ்டீம் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு, ப்ளஸ் மசாலாவும் நல்லா குக் பண்ணிட்டோம். ஸோ டபுள் சைடுமே ஜஸ்ட் ஒரு 5 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். Thank you.
Yummy! இதே போல ரெண்டு ஃபிஷ்ஷையுமே 5-5 மினிட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க அது எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இந்த ரெசிபியோட ஹைலைட்டே நம்ம இப்படி ஸ்டீம் பண்ணுறது தான். பனானா லீஃபில் ஸ்டீம் பண்ணுறனால இந்த ஃபிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபினால நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். அது இந்த ரெசிபிக்கு இன்னும் ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இனிமையான இல்லத்தை உருவாக்குவோம். நன்றி.